வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான சாப்டர் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்டிஹைட்ஸ், கீட்டோஸ், கார்பாக்சிலிக் ஆசிட் சாப்டர்ல இருந்து பிரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். சோ வெரைட்டி ஆஃப் மெத்தடாலஜிஸ் இருக்கு. ஃப்ரம் ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கோஹால்ல இருந்து ஆல்டிஹைட் கீட்டோஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஓசனாலிசிஸ் ஆஃப் ஆல்கீன்ஸ், ஹீட்டிங் ஆஃப் கால்சியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் பண்றதுனால பண்ணலாம், ஃப்ரம் கிரிக்னோட் ரீஜன்ல இருந்து பண்ணலாம், ஃப்ரம் ஆல்கைன்ஸ்ல இருந்து யூ கேன் ப்ரிப்பேர் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். வெரைட்டி ஆஃப் மெத்தடாலஜி இருக்கு. சோ இன்னைக்கு பர்டிகுலரா இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரம் ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கோஹால், ஆல்கோஹால்ஸ் ஆக்சிடைஸ் பண்ணி எப்படி ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படிங்கறத டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் நோட்டிபிகேஷன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் எப்பெல்லாம் நம்ம வீடியோ போறோமோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பிரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் ஃப்ரம் ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் எப்படி பார்க்க போறோம். நமக்கு ஆல்கஹால்ல தெரியுங்க, அதாவது 1 டிகிரி ஆல்கஹால், 2 டிகிரி ஆல்கஹால், 3 டிகிரி ஆல்கஹால் கேட்டகரிஸ் இருக்கு, கரெக்டா? அதாவது பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அப்படின்னு பாத்துருக்கோம் இல்லையா, ரைட்? அதே மாதிரி ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்களேன். ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் என்னென்ன இருக்கலாம், அதாவது ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்டா இருக்கலாம், ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அதே மாதிரி ஒரு வீக் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் எடுக்கலாம், சரிங்களா? ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் லைக் இங்க KMnO4 எடுக்கலாம், ஆர் K2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட் எடுக்கலாம், ஆர் H2CrO4 வித் H2SO4 எடுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்க, வீக் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் பாருங்க, PCC, அதாவது பிரிடினியம் குளோரோக்ரோமேட் அப்படின்னு எடுத்துப்பாங்க, சரிங்களா? அதே மாதிரி பிரிடினியம் டைக்ரோமேட் அப்படின்னு எடுத்துப்பாங்க, சரியா? சோ இந்த PCC, PDC இவரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வீக் ஆக்சிடைசிங் ஏஜென்டா இருப்பாங்க, சரியா? அப்ப நம்ம காம்பினேஷன்ஸ் பாக்குறோம், என்னென்ன காம்பினேஷன் அப்படின்னு பாருங்க, அதாவது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ரெண்டு கேட்டகரி, ஸ்ட்ராங் வீக் எடுத்துருக்கோம். இந்த ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் 1 டிகிரி ஆல்கஹாலோட ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆகும், அதே மாதிரி வீக் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் 1 டிகிரி ஆல்கஹாலோட ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆகும், அதே மாதிரி 2 டிகிரி ஆல்கஹால் வித் ஸ்ட்ராங் அண்ட் வீக், 3 டிகிரி ஆல்கஹால் வித் ஸ்ட்ராங் அண்ட் வீக், அவ்வளவுதான். இந்த பாசிபிள் காம்பினேஷன் பார்த்துட்டா ஆல்கஹால்ஸ் எப்படி ஆக்சிடைஸ் ஆகி ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, 1 டிகிரி ஆல்கஹால் எடுத்துக்கிறேங்க. 1 டிகிரி ஆல்கஹால் என்ன அர்த்தம், CH3CH2OH, இப்படி ஒரு 1 டிகிரி ஆல்கஹால் எடுத்திருக்கேன், கரெக்டா? என்ன டிகிரி கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா? ஃபங்க்ஷனல் குரூப், ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்துல இருக்கிற கார்பன், ஸ்டார் கார்பன் ஆர் ஆல்பா கார்பன், இந்த ஸ்டார் கார்பன்ல எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன் அட்டாச் ஆயிருக்கு, ஒரு கார்பன் தான் அட்டாச் ஆயிருக்கு, அப்ப அது பேர் என்ன, 1 டிகிரி ஆல்கஹால். இப்ப இந்த 1 டிகிரி ஆல்கஹால் எடுத்திருக்கேன், இது என்ன பண்றோம் அப்படின்னா ஆக்சிடைஸ் பண்றேன், சரிங்களா? இப்ப நான் ஸ்ட்ராங் எடுத்துக்க போறேன், வீக் எடுத்துக்க போறேன் அப்படின்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா வீக் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எடுக்கிறேன், அதாவது ஒரு PCC ஆர் PDC, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு, வெளியே போனதுனால என்ன ஆயிடுச்சு, இங்க பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. என்ன பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, கார்பனுக்கும் ஆக்சிஜன், கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, புரியுதுங்களா? அதாவது நத்திங் பட் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ஆல்சோ ஆக்சிடேஷன், சொல்றது புரியுதுங்களா? ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ஆல்சோ ஆக்சிடேஷன் அப்படிங்கிற கேட்டகரிக்கு வந்துடும், சரிங்களா? அப்ப இங்க டீஹைட்ரஜனேஷன் மூலமா என்ன இருக்கு, ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. எப்போ இஃப் யூஸ் வீக் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் for 1 degree alcohol, you will get aldehyde as a product. ரொம்ப முக்கியம், aldehyde product கிடைக்கும், சரிங்களா? இப்ப இதுவே 2 degree alcohol எடுத்துக்கிறேன், CH3CHOH, இங்க ஒரு CH3, சரிங்களா? இதே அதே மாதிரி ஆக்சிடைஸ் பண்றேன், either PCC or PDC. Weak oxidizing agent னா இன்னும் ஒண்ணு இல்ல, அதாவது hydrolysis, that means oxidation complete ஆ நடக்காம partial oxidation தான் நடக்கும் இங்க, சரிங்களா? பார்சியல் ஆக்சிடேஷன் நடத்தும், பாதியே என்றும், சரிங்களா? அப்ப பாதி ப்ராடக்ட் தான் கிடைக்கும். அப்ப வீக் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணீங்கன்னா ஆல்டிஹைடோட ப்ராடக்ட் நின்றும், ஸ்டாப் ஆயிடும், சரிங்களா? ஃபர்தரா இது ஆக்சிடைஸ் ஆகி கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகாது. அது எங்க நடக்கும், ஸ்ட்ராங்ல நடக்கும், பாக்கலாம், சரிங்களா? ரைட். அப்ப ஒரு வீக் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டிருக்கீங்க, என்ன கிடைக்கும், அதே மாதிரி சேம் மெத்தடாலஜி பாருங்க, ஃபங்க்ஷனல் குரூப்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன், ஆல்பா கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன், அவ்வளவுதான், சரிங்களா? போயிடுச்சு, என்ன கிடைக்கும் பாருங்க,
CH3 C double bond CH3 என்ன கிடைக்கும் கீட்டோன்ஸ் கிடைக்கும் இங்க ஆல்டிஹைடு கிடைக்குது 1 டிகிரி ஆல்கோஹால் ஆக்சிடைஸ் பண்ணா ஐ வில் கெட் ஆல்டிஹைட் 2 டிகிரி ஆல்கோஹால் ஆக்சிடைஸ் பண்ணா ஐ வில் கெட் கீட்டோன்ஸ் புரியுதுங்களா இதே மாதிரி 3 டிகிரி ஆல்கோஹால் ஆக்சிடைஸ் பண்றீங்க என்ன நடக்கும் அப்படின்னா தெர் இஸ் நோ ரியாக்சன் பாருங்க இப்ப CH3 C இங்க ஒரு CH3 இங்க ஒரு CH3 இங்க ஒரு CH3 எடுத்திருக்கேன் இங்க ஒரு CH3 எடுத்திருக்கேன் இங்க OH சரிங்களா அதே மாதிரி இங்க ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் PCC PDC மாதிரி போடுறேன் இங்க நோ எஃபெக்ட் சரிங்களா நோ எஃபெக்ட் ஆர் நோ ரியாக்சன் அப்படின்னு வச்சுக்கலாம் ரியாக்சன் நடக்காது சரிங்களா எதுனால அப்படின்னு பாருங்களேன் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் இங்க இந்த கேஸ்ல என்ன செய்தோம் ஸ்டார்க் கார்பன் ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு கார்பன் ஸ்டார்க்
ஹைட்ரஜன் வெளியே போயிடுச்சு, இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் வெளியே போயிடுச்சு, அதனால ஆல்டிஹைட் கிடைச்சது. இதே மாதிரி கீட்டோல பாருங்க, ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் வித் கார்பன், ஸ்டார் கார்பன், ஸ்டார் கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, அந்த ஹைட்ரஜனும் இந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிற ஹைட்ரஜன் வெளியே போயிட்டு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆச்சு கீட்டோன்ஸ். ஆனா இங்க பாருங்க, இங்க தான ஸ்டார் கார்பன், இந்த ஸ்டார் கார்பன்ல ஹைட்ரஜன் இருக்கா? இல்லை. அப்ப என்ன ஆகுதுங்க? 3 டிகிரி ஆல்கஹால் டஸ் நாட் அண்டர்கோ ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். சரிங்களா, நார்மல் கண்டிஷன்ல ஆக்சிடைஸ் ஆகாது. பார்க்கலாம். இப்ப நம்ம வீக் ஆக்சிடைசிங் ஏஜென்டோட காம்பினேஷன்ஸ் பார்த்துக்கோம். அதாவது 1 டிகிரி ஆல்கஹால் சேர்த்தா ஆல்டிஹைடும், 2 டிகிரி ஆல்கஹால் சேர்த்தா கீட்டோன்ஸும் கிடைக்குது, 3 டிகிரி ஆல்கஹால் டஸ் நாட் இன்வால்விங் இன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்ப இதுவே ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்டோட பார்க்கலாம். சரிங்களா, சேம் அப்படியே ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்டோட பாக்கலாமா? பாருங்க, 1 டிகிரி ஆல்கஹால் எடுத்துக்கலாம், அங்கேயும் டிகிரி வச்சு கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். சோ 1 டிகிரி ஆல்கஹால் அதாவது ஒரு CH3 இங்க ஒரு H, இங்க ஒரு H, இதுல OH, இது ஒரு 1 டிகிரி ஆல்கஹால். இது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் KMnO4 ஓட போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் எனக்கு? CH3C டபுள் பாண்டு OH அப்படின்னு கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணீங்கன்னா I'll get கார்பாக்சிலிக் ஆசிட். எங்க இருந்து? ஆல்கஹால்ல இருந்து. அப்ப 1 டிகிரி ஆல்கஹால் டு கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னா யூஸ் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சரிங்களா, அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ரெண்டு ரியாக்ஷன் நடக்குது. ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் வெளியே போகுது, இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் வெளியே போகுது. சரிங்களா, அப்ப டேரக்டா கிடைச்சிடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன கிடைக்கும் பாருங்க, ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் வெளியே போச்சுன்னா என்ன கிடைக்கும்? ஆஸ் யூஷுவல் அங்க கிடைச்ச மாதிரி CH3C டபுள் பாண்டோ H அப்படின்னு ஒரு ஆல்டிஹைடு கிடைக்கும். சரிங்களா, இந்த ஆல்டிஹைடு ஃபர்தர் என்னாகும்? ஆக்சிடைஸ் ஆகி CH3C டபுள் பாண்டோ OH அப்படின்னு கிடைக்கும். சொல்ற புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. இங்க நடந்திருக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நடந்திருக்கிறது டீஹைட்ரஜினேஷன். ரெண்டாவது, அதாவது டீஹைட்ரஜினேஷன் அப்படின்னாலும் ஆக்சிடேஷன் தான், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆக்சிடேஷன் தானே. அப்ப இங்க ஒரு H, இங்க ஒரு H, ரெண்டு H2 ரிமூவ் ஆயிடுச்சு, அப்ப ஆக்சிடைஸ் ஆச்சு ப்ராடக்ட். சரிங்களா, ரைட். அதே நேரத்தில் இதை ஃபர்தர் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆக்சிடேஷன் தானே. அப்ப பாருங்க, அப்ப என்ன இருக்கு? ஒரு ஆக்சிஜன் ஆட் ஆயிருக்கு. இந்த ஆக்சிஜன் வந்து இந்த H பக்கத்துல ஆட் ஆயிருக்கு. சரிங்களா, இதுவும் ஆக்சிடேஷன் தான். சொல்றது புரியுதுங்களா? அப்ப 1 டிகிரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணால் கெட் கார்பாக்சிலிக் ஆசிட். எப்போ ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி ஆக்சிடைஸ் பண்ணால் கெட் கார்பாக்சிலிக் ஆசிட் அஸ் அ ப்ராடக்ட். புரியுதுங்களா? அப்ப 1 டிகிரி ஆல்கஹால் மிட் ப்ராடக்ட் என்னது? ஆல்டிஹைடு கிடைக்கும். சரியா, இதே மாதிரி 2 டிகிரி ஆல்கஹால் எடுத்துட்டோம். சரிங்களா, 2 டிகிரி ஆல்கஹால் CH3C இங்கே H, இதுல OH. சரிங்களா, அதே மாதிரி இங்க CH3 இதையும் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் லைக் K2Cr2O7 ஒரு பொட்டாசியம் டைக்ரோமேட் எடுத்துக்கிறேன், அல்லது ஜோன்ஸ் ரியேஜென்ட் எடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்து ரியாக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? ஆஸ் யூஷுவல் இங்க இருந்தே ஃபங்க்ஷனல் குரூப்ல இருந்து ஹெச்சும், ஸ்டார் கார்பன்ல இருந்து ஒரு ஹெச்சும் வெளியே போயிடும். ஸ்டார் கார்பன்னா ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிற கார்பன் தான் ஸ்டார் கார்பன் சொல்றேன். சரியா, இது ரெண்டு வெளியே போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும் பாருங்க, CH3C டபுள் பாண்டோ CH3 கீட்டோன்ஸ் வில் நாட் அண்டர்கோ ஃபர்தர் ஆக்சிடேஷன், ஃபர்தர் ஆக்சிடேஷன்ல இன்வால்வ் ஆகாது. சரிங்களா, சோ இதுதான் ஃபைனலா கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட். அப்ப 1 டிகிரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா, ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணா, ஐ கெட் ஆல்டிஹைட், ஆஃப்டர்வர்ட்ஸ் கார்பாக்சிலிக் ஆசிட் அஸ் அ ப்ராடக்ட். புரியுதுங்களா, இதுவே 2 டிகிரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா, ஐ கெட் கீட்டோன் அஸ் அ ப்ராடக்ட். புரியுதுங்களா, ரைட். அடுத்து பாருங்க, 3 டிகிரி ஆல்கஹால் CH3C இங்க ஒரு CH3, இதுல ஒரு CH3, இங்க ஒரு OH எடுத்துக்கோம். இத வந்து அதே மாதிரி ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் லைக் KMnO4 போட்டு ஆக்சிடைஸ் பண்றோம். ஆக்சிடைஸ் பண்ணா என்ன அர்த்தம்? நோ எஃபெக்ட் ஆர் நோ ரியாக்ஷன். சரிங்களா,
no effect or no reaction அப்படினு வெச்சுக்கலாம் சரிங்களா no reaction னா என்ன இருக்கும் அப்ப it does not undergo oxidation at normal condition normal condition ல 3 degree alcohol oxidize பண்ணி என்ன பண்ண முடியாது aldehydes ஓ ketones ஓ form பண்ண முடியாது புரியுங்களா அப்ப இது எப்ப form பண்ண முடியும் extreme condition ல extreme condition ல this will react to form ketones சரிங்களா extreme condition ல 3 degree alcohols react ஆகும் எப்ப react ஆகும் extreme condition என்ன அர்த்தம் அதாவது temperature high ஆ குடுறோம் சரிங்களா அதே மாதிரி strong oxidizing agent யூஸ் பண்ணோம் அதே மாதிரி catalyst யூஸ் பண்ணலாம் சரிங்களா சோ இந்த மாதிரியான extreme conditions கொடுத்தீங்க அப்படினா you will get form the ketone as a product from this 3 degree alcohol அப்ப 3 degree alcohol ல இருந்து கீட்டோன் அப்படின ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் சொல்றது புரியுதுங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இது புரியுது இல்லையா இது புரியுதா இல்லையா அப்போ 1 டிகிரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா ஆல்டிஹைட் கார்பாக்சிலிக் ஆசிட் 2 டிகிரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா வில் கெட் கீட்டோன் only 3 டிகிரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா நோ ரியாக்ஷன் சொல்றது புரியுதுங்களா சோ இத என்னது 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணி ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய ரியாக்ஷன் சொல்றது புரியுது இல்லையா கரெக்ட்ங்க அப்ப இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி மட்டும் பண்றது இல்ல இப்ப வேற எப்படி பண்ணலாம் அப்படினா டீஹைட்ரஜனேட்டிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணா கூட என்ன ஆகும் ஆக்சிடேஷன் தான் கிடைக்குது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ஆல்சோ எ ஆக்சிடேஷன் இல்லையா அது எப்படின்னு பார்க்கலாம் இப்ப அதே மாதிரி 1 டிகிரி ஆல்கஹால் எடுத்துக்கிறேன் என்ன பண்றோம் அப்படின்னு பாருங்க 1 டிகிரி ஆல்கஹால் எடுத்துக்கிட்டு இத வந்து ரியேஜென்ட் ஒரு காப்பர் 573 கெல்வின் கொடுத்தீங்க அப்படினா இல் கேட் என்ன ஆகும் அதாவது ஆல்கஹாலுடைய வேப்பரை காப்பர் சர்ஃபேஸ்ல பாஸ் பண்றீங்க அந்த டெம்பரேச்சர் 573 கெல்வின்ல பாஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் இந்த ஹைட்ரஜன் கேஸ் வெளியே போய்டும் ரிமைனிங் என்ன கிடைக்கும் CH3C OH இதுவும் என்னது ஆக்சிடேஷன் தான் வித் லிபரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் புரியுதுங்களா இதுவே 2 டிகிரி ஆல்கஹால் எடுத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் சேம் CH3CH OH ஹியர் CH3 இங்க அதே மாதிரி காப்பர் 573 கெல்வின் ஓகே If you take on this, என்ன கிடைக்கும் CH3C டபுள் பாண்டோ CH3 கிடைக்கும் along with that hydrogen gas. புரியுதுங்களா? So இதெல்லாம் கிடைக்கும். Okay, அப்ப 3 டிகிரி ஆல்கஹால் as usual என்ன இங்க ஹைட்ரஜனே இல்ல. அதாவது ஃபங்க்ஷன் குரூப் அட்டாச் இருக்கிற கார்பன் ஸ்டார் கார்பன்னு சொன்னோம். அந்த ஸ்டார் கார்பன்ல 3 டிகிரி ஆல்கஹால்ல நோ ஹைட்ரஜன். அப்ப நோ ஹைட்ரஜனா டீஹைட்ரஜனேஷன் ரியாக்ஷன் நடக்காது. புரியுதுங்களா? அப்ப 3 டிகிரி ஆல்கஹால்ல இங்க என்ன நடக்காது? டீஹைட்ரஜனேஷன் நடந்து ஆக்சிடைஸ்டு ப்ராடக்ட்ஸ் கிடைக்காது. புரியுதுங்களா? அடுத்து பாருங்க பிசிசி பிடிசி அப்படினு சொல்லிருக்கோம் பிசிசி னா என்ன சொல்றோம் பிசிசி அப்படினா பிரிடினியம் பிரிடினியம் குளோரோ குரோமேட் குளோரோ குரோமேட் அப்படினு எடுத்துக்கலாம் சரிங்களா பிரிடினியம் குளோரோ குரோமேட் னா என்னது சோ இதான் பிரிடின் கரெக்ட்டா ரைட் இது மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் இங்க ஒரு பாண்ட் இங்க ஒரு பாண்ட் இங்க ஒரு பாண்ட் அப்படி இருக்கும் சரியா இதான் பைரிடின் பைரிடினின் குளோரோக்ரோமேட் அப்ப Cl minus CrO3 plus அவ்வளவுதான் சரிங்களா இதுதான் பிரிடினியம் குளோரோக்ரோமேட் சரிங்களா பிரிடினியம் டைக்ரோமேட் PDC அப்படின்னு சொல்லுவாங்க PDC பைரிடினியம் பிரிடினியம் டைக்ரோமேட் டைக்ரோமேட் அப்படின்றாங்க இது எப்படி கொடுக்கலாம் பிரிடினியம் டைக்ரோமேட் சேம் சரிங்களா அதே பைரிடின் அதே என்ன சோ டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் இப்படி எடுத்துக்க போறீங்க இங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படினா இது மேல பிளஸ் இது ட்வைஸ் Cr2O7 மைனஸ் அவ்வளவுதான் இதான் பிரிடினியம் டைக்ரோமேட் அப்படின்னு சொல்றோம் புரியுதுங்களா சோ இந்த மாதிரி என்ன ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் அப்ப ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம் டீஹைட்ரஜனேட்டிங் ஏஜென்ட்ஸ் லைக் காப்பர் 573 கெல்வின் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் வி கேன் டு ஆக்சிடேஷன் ஃப்ரம் ஆல்கஹால்ஸ் சோ புரியுதுங்களா ஐ திங்க் சோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க முக்கியமா வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க நான் தமிழ்ல வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மாதிரி ஆட்களுக்கு இது மிகப்பெரிய சப்போர்ட்டா உச்சாகவும் இருக்கும் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ